சினியை பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி காய்ஸ். இன்னி குடிக்கல நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, காட்டில் இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் வந்துருக்குங்க. இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி இது வரைக்குமே நீங்கள் பார்த்திராத செம்ம கிரேசியான ஒரு ஹண்டிங் சேலஞ்சை பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். என்ன ஹண்டிங் அப்படின்னா, ஸ்கார்பியன் இன்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷமான இந்த பூச்சை தான் காய்ஸ் இன்றைக்கி நம்ம ஹண்டிங் பண்ண வந்திருக்கோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டை யூஸ் பண்ணி தான். இதுக்குள்ளே என்ன கேஜெட் இருக்குது, எப்படி இன்றைக்கி நம்ம அந்த ஸ்கார்பியன் பூச்சை ஹண்டிங் பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் காய்ஸ் இன்றைக்கி குடிக்கல. நீங்கள் பார்க்க முடியல சேப்பர் போல் இந்த வீடியோ நம்ம. ஓகே காய்ஸ் வாங்க, ஸ்கார்பியன் பூச்சை ஹண்டிங் பண்ணுறதுக்கு அப்படி இதுக்குள்ளே என்ன தான் கேட்ச் இருக்குங்கிற அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் அமேசான் வந்து பை பண்ணியிருந்தேன். உங்களில் இது வந்து யாருக்கும் தேவைப்பட போகிறது கிடையாது. இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்கேஸ் நீங்கள் வந்து பை பண்ணுறது தான் பை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் சிதி ஸ்கார்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கார்பியன் ஹண்டிங்காக வாங்கின அந்த ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட். இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத எடுக்கலாம். சி திஸ் காய்ஸ், டார்ச் லைட். இது சாதாரண டார்ச் லைட் கிடையாது காய்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி. இது வந்து ஒரு யூவி டார்ச் லைட், அதாவது அல்ட்ரா வயலட் டார்ச் லைட்டுங்க. நார்மல் டார்ச் லைட் எல்லாமே ஒயிட் கலரில் எரியும், பட் இந்த டார்ச் லைட் நம்ம ஆன் பண்ணோம்னா வயலட் கலரில் நமக்கு வந்து எரியும். இந்த வயலட் கலர் யூவி லைட்டை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஸ்கார்பியன் இன்செட் வந்து நம்ம தேடி வந்திருக்கோம். இந்த யூவி லைட்டோட ஒரு பிரதான அம்சங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஜெர்ம்ஸு, அதுப்பறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூவி லைட் மூலயமா நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம கண்ணுக்கு தெரியாத நான் விசிபிள் விஷயங்களை வந்து ஒரு சில விஷயங்களை இந்த யூவி லைட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அட் த சேம் வந்து பார்த்திங்கன்னா இன்செட் மேலே இந்த யூவி லைட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதாங்க இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த யூவி லைட்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்கார்பியன், அதாவது தேல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பூச்சை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா. இந்த யூவி லைட் வந்து அந்த ஸ்கார்பியன் பூச்சி மேலே பட்டுச்சு அப்படின்னா ரெஃப்ளெக்ட் ஆகி அது வந்து ஒரு ப்ளூ கலரில், லைக் கிரீன் கலந்த ஒரு கலரில் சுற்றி வயலட்டாக இருக்கும். அதில் அந்த பூச்சி மட்டும் நமக்கு பளிர்னு பளிச்சுனு வந்து காட்டி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு யூவி லைட்டு, இந்த யூவி லைட்டை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து உண்மையிலே வந்து அந்த ஸ்கார்பியன் பூச்சை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம இன்றைக்கி காட்டுக்குள்ள வந்து இந்த யூவி லைட்டை யூஸ் பண்ணி ஸ்கார்பியன் பூச்சை தேடி பார்க்க போகிறோம். காய்ஸ் நம்மள இந்த யூவி லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணால் இந்த மாதிரி தாங்க நமக்கு வயலட் கலரில் எரியும். பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. நைட் ஆனதுக்கப்புறம் இருட்டில் இன்னுமே இந்த யூவி லைட் வந்து வயலட் கலரில் நமக்கு வந்து தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து தேடி பார்க்கலாம். அண்ட் இன்னும் இருட்டாகலைங்க, மணி வந்து ஒரு 6:30 ஆகுது, சன்செட் இப்போ தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருட்டானதுக்கப்புறம் நம்ம இந்த மறுபடியும் இந்த காட்டுக்கு வரப்போகிறோம். முக்கியமாக எந்த மாதிரி ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கார்பியன் பூச்சிஸ்லாம் இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஸ்கார்பியன் பூச்சி வந்து நம்ம கண்ணால் கூட டக்குன்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தரையில் ஓடிட்டுருக்குன்னா கூட டக்குன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அதோடய கலர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம வாங்க எப்படியாவது ஒரு ஸ்கார்பியன் பூச்சா தான் நம்ம தேடுவோம். ஓ மை காட் காய்ஸ், இங்கே பாருங்கள் பகலே ஓரளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு வயலட்டாக தெரியுது பாருங்கள். இருட்டாகட்டும், வெயிட் பண்ணுங்கள். Much, much later. Guys, இருட்டாயிருச்சு. வாங்க நம்மளுடைய ஸ்கார்பியன் ஹண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு இந்த யூவி லைட்டோட நைட்டில் வந்து எப்படி விசிபிளாக இருக்குது, எந்த அளவுக்கு போகிறா இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். லைட் ஆஃப் அப்படி 1 2 காய்ஸ் சீரியஸ் காய்ஸ், இதுதான் நம்மளுடைய யூவி லைட்டோடைய நைட்டு விசிபிள். இந்த அளவுக்கு தான் வந்து வயலட்டாக நமக்கு தெரியும். அண்டு இந்த லைட்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து ஸ்கார்பியன் வந்து தேடி போக போகிறோம். கிடைக்குதா கிடைக்கலையோ, பட்டு உண்மையிலே இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான் தவிர வாங்க தேடி பார்க்கலாம். இங்கே சிங்க பாருங்க, இப்போ இங்கே வயலுக்குள்ளே தெரியுதா, இதை ஒயிட் மட்டும் நல்லா தெரியுதா, இந்த மாதிரி தாங்க. இதே மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்கார்பியனும் பளிச்சுன்னு தெரியும். அங்கே தேடி பார்ப்போம். இங்கே ஒரு கரையாம்புத்து, இங்கே ஒரு குட்டியாக பள்ளி ஒன்று ஓடிக்கிட்டுருக்கு, அதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. கரையாம்புத்து சின்ன சின்ன இலைகள்
இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல, இது ஏதோ ஓடிட்டுருக்கு. A few moments later. Guys, நம்மளுடைய இந்த UV லைட்டை யூஸ் பண்ணி வெட்ட வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் தேடி பார்த்தோம், எதுவுமே வந்து என் கண்ணுக்கு தென்படலை. பிகாஸ் ஏன் அப்படின்னா, நான் விசாரித்த வரைக்குமே மழை சீசனில் தான் வந்து அந்த ஸ்கார்பியன் வந்து அதிகமாக வெளில வருமா, பட்டு இப்போ நம்ம சம்மர் சீசனில் தேடிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வெட்ட வெளிகளில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து, நம்முடைய சொல்லல அந்த சின்ன சின்ன மரங்களுக்கு ட்ரீஸ்க்கு அடியில் அந்த அதோடய இலைகள்லாம் இருக்குங்களா, அதுக்கு அடியில் மேபி இருக்க சான்சஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரினா ட்ரீஸ்க்கு அடியில் போய் நம்ம தேட போகிறோம். வாங்க, கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கமான் கைஸ், பார்த்து வாங்க, கீழே எல்லாம் பார்த்து வாங்க. கைஸ், இப்போ நான் சொன்ன மரத்துக்கு அடிக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இலைகள்லாம், பட்டு போன இலைகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு அடியில் எதுவும் கிடக்குதா அப்படின்றத நம்ம தேடி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி குச்சி வச்சு அப்படி சீச்சு சீச்சு பார்த்தோம்னா மேபி கிடைக்கிறது என்ன சான்சஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து நம்மளை தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கலாம். கம்மா, லெட்ஸ் கோ, லைட்ஸ் ஆஃப். எப்படி தெரியுது பாருங்க, இப்போ என்ன கலர் உங்களுக்கு தெரியுது? பிளாக் கலரில் தெரியுதா? அடிங்க பாருங்க, உங்களை யூவி லைட் அடிச்சுன்னா க்ரீன் கலர் தெரியுது பாருங்க. ஓ நோ, செம சூப்பரில் கண்டுபிடிச்சாச்சிங்க ஒரு ஸ்கார்பியனை. அண்ட் பட் ரொம்ப சொட்ட சைஸில் இருக்குது, வந்து குட்டி என்ன சைஸில் இருக்குது. மூ 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 நம்ம விரல அப்படியே நீட்னா ஒரு போடு போட்டுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு மணி நேரத்துக்கு நம்மளால் வழி தாங்க முடியாது. ஓ ஓ, ஓடுது 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 ஓடுது. லைட்ஸ் ஆஃப், லைட்ஸ் ஆஃப், லைட்ஸ் ஆஃப். Wow! Woo! See this, guys. Okay, இதை குண்டான கேப்சர் பண்ணு மாப்பு, தூக்கு தூக்கு குண்டான தூக்கி போடு. Guys, எப்படியோ ஒரு வழியாக ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்கார்பியன் வந்து கண்டுபிடிச்சோம். இந்த யூவி லைட்டை யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறது அழகாக வந்து இருந்துச்சுங்க. பட் அது வந்து டேஞ்சரான ஒரு இன்சைடு, பட் கடிச்சிருச்சுன்னு அவ்வளோதான் சோழி முடிஞ்சிருச்சு. வெட்டவெளியில் தேர்னதும் கிடைக்கல, நான் நினச்ச மாதிரியே எங்கே கிடைக்கணும் நினச்ச தேர்னா அங்கே வந்து சூப்பராக வந்து கிடச்சிச்சு. அண்ட் ரியலி ஹாப்பி. இதேமாதிரி இன்னும் கிடைக்குதான் தேடி போகலாம். கமான் கைஸ், லைட்ஸ் ஆஃப். காய்ஸ், நாங்கள் அதிகமாக இந்த மாதிரி நோட் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரி க்ரீன் கலர் சின்ன சின்ன டாட்டாக வந்து தெரிஞ்சு, மேபி அது போட்டால் புழுக்கையாக இருக்குமா டவுட்டாக இருக்குது. இது மட்டும் தான் அதே மாதிரி சேம் பச்சை கலரில் தெரியுது. ஓகே, தேடுவாங்க. A few moments later. Guys, come on guys, come on guys, come on guys, come on guys. செகண்ட் வந்து பார்த்தாச்சு. ஏ, ரெண்டு இருக்கு, ரெண்டு இருக்கு. ஓ மை காட், ஓ நோ, see this guys. ஓ நோ, காசு இங்கே ரெண்டு ஒன்றா இருக்குங்க. ஃபேமிலி குரூப்பாக இருக்கும் போல் இங்கே பாருங்க, குட்டியாக தான் இருக்குது. ஒன்றோ குட்டியெல்லாம் இங்கே தான் இருக்குது. அதோட அம்மா மட்டும் தேடி கண்டுபிடிச்சனா பெருசாக இருக்குது. செத்துருச்சா இங்கே பாருங்க, இது செத்த மாதிரியே இருக்குது. சீவி சார் செத்ததான் நல்லா தெரியுது பாருங்க, வேறு லெவலில். Guys,
நாங்கள் வந்து மூணாக தான் இன்னொரு ஸ்கார்பியனை வந்து பார்த்தோம் இந்த இடத்துல. அது வந்து பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி அதோடைய தங்குமிடம் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு ஓட்டமாக இருந்துச்சு, வலைக்குள்ளே போய் அது பதுங்கிருச்சு. அதை அப்போ நாங்கள் தோண்டி பிடிக்கிற ப்ராசஸில் இறங்கியிருக்கோம். கமான், கண்டுபிடிச்சாச்சு. கொடுக்க பிடிச்சாச்சுன்னா எப்படி தைரியமா பிடிக்கிறது, பயமா இருக்குல்ல? ரொம்ப அவரு இன்னும் வெட்டி பார்ப்பாரு. காஷ் நாங்கள் அடுத்த ஒரு தேல் பொந்த கண்டுபிடிச்சிட்டோம், இது மறுபடியும் வெட்டி பார்ப்போம். கமான் காய்ஸ், காய் சரி கண்டுபிடிக்கலான்னு வந்தேன். அப்படியே சொன்னது போல் கரெக்டாக ரெயின் சீசனில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வெளில வரும். இப்போ எல்லாம் ஒன்றும் பொந்துக்குள்ளே இருக்குது, பார்க்கும்போதெல்லாம் எல்லாம் பொந்துக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்குது. நாங்களும் எப்படியே வெட்டி ஒரு பெரிய சீசில் ஸ்கார்பியன் பிடிக்கலான்னு கஷ்டப்படுறேன். ஆமா முடியலப்பா சாமி. காய்ஸ் ஃபைனலி எப்படியே நம்மளுடைய இந்த ஸ்கார்பியனை ஹண்டிங் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிருச்சிங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் போய் தேடினேன், கிடைக்காது அப்படின்னு நினச்சேன், சீரியஸ்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நார்மல் பிளேஸில் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் வந்து காட்டுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி மரத்துக்கடியில் போய் தேடி பார்த்தோம். டெஃபினட்டாக நம்ம வந்து நம்ம நினச்ச மாதிரியே கிடச்சிச்சு. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் மூணு ஸ்கார்பியன் வந்து நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி நம்ம ஸ்கார்பியனை கொண்டு வந்துட்டோம், டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் டடன் 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 சீரியஸ் காய், நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்னு பார்த்தா ஒரு சின்ன ஸ்கார்பியன் இருக்குது, அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது ஒன்று பிடிச்ச இன்னொரு குட்டி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக அந்த பொந்துக்குள்ளேருந்து பிடிச்சதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டி அது வீடு இருக்கிற அதோடய பொந்துலேயே போயிட்டு நம்ம தேடி இதை கண்டுபிடிச்சி இதை பிடிச்சோம். மண் வெட்டி வச்சு நிறைய ஸ்கார்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொந்துக்குள்ளே அப்படியே பொந்துக்கு வெளியில் உட்காந்துருக்கோம், லைட் அடித்து பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போய் தேட போனால் சக்குனு உள்ள வரும் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அண்ட் சீரியஸ் காய்ஸ் எப்படி நம்மளோட ஸ்கார்பியன்ஸ் வந்து பழிச்சுட்டு இருக்குன்னு பாருங்கள் ஃபைனலாக அதோட. ஏன்னா இதுக்கப்புறம் அதை நம்ம விட போகிறோம். லைட்ஸ் ஆஃப். வாவ் சீரியஸ் காய்ஸ், ஸ்கார்பியன் அழகாக வந்து வருங்க, பச்சை பச்சையர்னு பால் பச்சை நிறத்தில் வந்து இருக்குது. அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பட் இது ரொம்ப ஆபத்தான பூச்சி அண்ட் விஷ பூச்சி ஆல்சோ. ஓகே, எதனால் வந்து இந்த ஸ்கார்பியன் பூச்சி வந்து நமக்கு இந்த ஒரு பச்சை கலரில் தெரியுது அப்படின்றத சயின்டிஃபிக்கான ரீசன் என்னென்னா, இந்த ஸ்கார்பியனோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹயலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் வந்து இதோட ஸ்கின்ல இருக்குது தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட்டில் மட்டும் இந்த ஸ்கார்பியனோட ஸ்கின் மட்டும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு கலரில் வந்து தெரியறதுக்கான காரணம் அந்த ஹயலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு என்சைம் வந்து இதோட ஸ்கின்ல இருக்கிறதுனால தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான சயின்டிஃபிக்கான ரீசன். அண்ட் ஃபைனலி நம்ம ஸ்கார்பியன்ஸ் வந்து நினச்ச மாதிரியே ஹண்டிங் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அகைன் நம்ம விட போகிறோம், ஏன்னா இது நமக்கு தேவை கிடையாது. இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இதை ஃபைனலாக நம்ம போக விட்டுடலாம். ஓகே, அதுங்க பாட்டும் போயிட்டு சந்தோஷமாக காட்டுக்குள்ளே இருக்கட்டும். ஓகே, எல்லாம் ஓடுங்க 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 இறங்க. ஓடு 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 ஓடு, எல்லாம் ஆளுக்கு ஒரு சைடு போய் சந்தோஷமாக இருங்க. இங்கே பாருங்க, ஓமை கடை என்ன ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க. ஆச்சோ, போ நீ முடியா நிற்கிற, போ நீ போ, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. இது எங்கிட்ட போகுது பாருங்க.